கை வந்து நம்மளால ஸ்ட்ரெயிட்டாக மேலே தூக்க முடியாது. சில பேர்த்துக்கு அது வந்து ஃப்ரோஷன் ஷோல்டர்னு சொல்லுவோம். ஆமணக்கு எண்ணெய் இல்லாட்டி வேப்பெண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து ஊற்றி அந்த இலைகளை வந்து நல்லா வதக்கிடுங்க. ரத்த ஓட்டம் நல்லா போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து மூமெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓவர் யூஸ் பண்ணுறதுனால, ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ரைட் சைடு ஹேண்டு நம்மளுக்கு இங்கேயும் நம்மளுக்கு ஜாயிண்டில் வந்து நம்மளுக்கு டிஜெனரேஷன் டிஸ்ட்ரக்ஷன் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இங்கே ஏற்பட்டது அப்படின்னா கை வந்து நம்மளால் ஸ்ட்ரெயிட்டாக மேலே தூக்க முடியாது. சில பேர்த்துக்கு அது வந்து ஃப்ரோஷன் ஷோல்டர்னு சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு ஏதாவது வீக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லாட்டி உள்ளே நம்மளுக்கு ஏதாவது ஆப்சஸ் மாதிரி நம்மளுக்கு ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு நடுவில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கலாம். நம்மளுக்கு அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் மெம்பரனில் கூட நம்மளுக்கு ஆப்சஸ் யாருக்காவது உருவாகியிருக்கலாம். ஆப்சஸ்னா ஒரு நீர்க்கட்டி மாதிரி. சில பேர்த்துக்கு பர்சைட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த பர்ஸா வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் உள்ள நம்மளுக்கு ஆகிடுக்கும். அப்படி இருக்கும்போதும் சில பேர்த்துக்கு இந்த மாதிரி கை வந்து தூக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா வந்து காரணங்கள் இருக்குது. நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் வந்து நம்மளுக்கு அசைவு தன்மை நம்மளுக்கு இழந்து போயிடுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போது நம்மளுக்கு அந்த உள்ள டீஜெனரேஷன்ஸ் நம்மளுக்கு ஏற்படுறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. இது ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம். ஆக்சுவலாக எங்களோட டபுள் மருத்துவனில் ஒரு 1 மந்த் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்ம சிகிச்சை பஞ்சகர்ம சிகிச்சையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக கை வந்து தூக்கிடுவாங்க, தூக்க முடியாதவங்கள்ட்ட தூக்கிடுவாங்க. சரியா? அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எருக்க இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த எருக்க இலையை வந்து நிறைய இலைகள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அதனுடைய நடு நரம்புகளை மட்டும் நல்லா எடுத்து போட்டுட்டு அந்த இலைகள் மட்டும் சின்ன சின்ன பீசஸாக வந்து கத்திரிச்சு வச்சுக்கோங்க. அது ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆமணக்கு எண்ணெய் இல்லாட்டி வேப்பெண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து ஊற்றி அந்த இலைகளை வந்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா இலைகள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த வதங்கின சூட்டோட வச்சு கிளி மாதிரி நல்லா கெட்டி கொஞ்சம் நல்லா இளம் சூட்டில் நல்லா அந்த ஒத்தனம் வந்து கொடுத்துட்டே வாங்க. பொறுக்கக்கூடிய சூட்டில் ஒத்தனை கொடுத்துட்டே வாங்க. சரியா? அப்படி ஒத்தனை கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு வலியும் நம்மளுக்கு குறையும், அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷனும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்படி இருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கையை வந்து உயர்த்த முடியும். குளிக்கிறதும் வந்து குளிர்ந்த நீரில் குளிக்காமல் நல்லா சுடுதண்ணியில் வந்து குளிச்சுட்டு வாங்க. அப்படின்னா தான் இரத்த ஓட்டமும் அந்த பகுதிகளுக்கு நல்லா போகும். இரத்த ஓட்டம் நல்லா போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து மூமெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நல்ல இன்ஃப்ளமேஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா தான் கையை வந்து தூக்க முடியாத அளவுக்கு நெறிக்கட்டின மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பெயின் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ளே நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து குங்கிலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராட் ட்ரக் வந்து கிடைக்கும். அந்த குங்கிலியம் வந்து சரியாக சுத்தம் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம வீட்டிலே சுத்தம் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் தெரியலை அப்படின்னா நாங்கள் எங்கள் ஹெர்பல் மருந்துக்களில் அது ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். அதை வந்து எடுக்கிறப்போ உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும். இந்த குங்கிலியங்கள் வந்து தேவையான அளவு நம்ம வாங்கிட்டு வந்து 50 கிராமோ 100 கிராம் அளவோ வாங்கிட்டு வந்து அதை நல்லா இளநீரில் போட்டு நல்லா காய்ச்சணும். இளநீரில் போட்டு காய்ச்சிறப்போ அதனுடைய ஃபார்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாறும். அந்த மாதிரி நம்ம நல்லா அதிகமாக ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா காய்ச்சினோம் அப்படின்னா அது நல்லா சுத்தமாயிரும். அதுக்கப்புறமா அதை வந்து லைட்டாக நம்ம வந்து காய போட்டு இடிச்சு உரலில் ஃபஸ்ட்டு இடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மிக்சியில் போட்டு நல்லா திரிச்சிங்க அப்படின்னா நல்ல ஃபைன் பவுடராக நம்மளுக்கு ஆயிரும். அதை ஃபஸ்ட் நல்லா சளிச்சு வச்சுட்டு அது வந்து 1 கிராம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வலிகளும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும், இன்ஃப்ளமேஷன் நல்லா குறைய ஆரம்பிக்கும். நல்ல கூலண்ட்டு உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் குறையும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நேச்சுரல் பெயின் கில்லர், நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறையா பெயின் கில்லர்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா நிறையா சைட் எஃபெக்ட் இருக்கும். கிட்னியை போய் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் உபாதைகள்லாம் ஏற்படும். ஆனால் இந்த குங்கிலியம் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சு நம்ம 1 கிராம் அளவு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இருக்காது. எடுத்த அன்னைக்கே வந்து நம்மளுக்கு பெயின் எல்லாமே நல்லா குறையும். மெயினாக வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆயிருந்தது அப்படின்னா அது நல்லா குறையும். இன்ஃப்ளமேஷன்னா தாபிதம், உள் வீக்கம் சொல்லுவோம் இல்லையா, சில பேர்த்துக்கு அப்படியே செவந்து போய் வீக்கமாக இருக்கும் இல்லையா, அது இமீடியட்டாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்ல வலிமை வாய்ந்த மூலிகை, நல்ல வன்மை வாய்ந்த மூலிகை. இது வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை வந்து இருக்குது. தொடர்ந்து எடுக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு முட்டு வலிகள், அதே மாதிரி ஜாயிண்டில் இருக்கக்கூடிய பெயின், கை தூக்க முடியாமல் இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு சரியாயிடும். கூடவே சேர்த்து வர்ம சிகிச்சையும் கோலன் ஹைட்ரோதெரப்பி சிகிச்சையும் வந்து சேர்த்து பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது க்யூர் ஆயிரும். 10 வருஷமாக மூட்டு வலி இருந்தது, முடக்குவாங்க வேற கையெல்லாம் ஒரே வலி,
மடக்க விட முடியல. இது ஒரு 7 மாதம் ஆகுது, 2-3 இடத்துக்கு போய் கூட சரியாகலை. மேடம் கிட்ட வந்தவுடனே 1 மாதம் மருந்து சாப்பிட்டேன், இப்போ முட்டி வலிலாம் இல்லை, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. கையில் வீக்கமாக இருந்தது இப்போ நல்லா இருக்குது. அம்பத்தூர்லேருந்து வரேன், வயசு 68 மாதமா, கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு. காலையில் எழுந்தால் ரொம்ப வலிக்கும், ஒன்றும் வேலையே செய்ய முடியாது, கட்டில் விட்டு இறங்கவே முடியாது. ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது, ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது. இப்போ நான் நல்லா இருக்கேன். கால் முடி முதல்ல தண்ணியை நீர் கட்டிட்டுலாம் குறைஞ்சிருக்கு, வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது. மின்னையாட்டம் இல்லாது அந்த குத்துறவழி அந்த குத்துறது இந்த மாதிரி எல்லாம் இல்லை. எப்போவும் கொஞ்சம் இந்த முழம் கிளம்பிட்டு குத்துறது வழி குறைஞ்சிருக்கு, எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வீக்கம் ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கும், வீக்கம் வந்து அந்த கால் கொஞ்சம் நீங்கிக்கும், இந்த தண்ணி இருக்கிறதுனால உள்ள. இப்போ அது இல்லை, அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்குது. வீட்டுக்குள்ளே நடக்க முடியுது, ஈஸியாக நீ கேப்பெல்லாம் போட்டுக்காம நீ எங்கேயாவது போகும்போது தான் கொஞ்சம் அது குறைஞ்சிடும். சரியா, இவங்களுக்கு வந்து பத்மாவதி 85 வயசு இருக்காங்க. அவங்களுக்கு நரம்பு சுருள் வீக்கோ ஸ்பெயின்ஸு முட்டிவலி ரொம்ப நாளாக இருக்குது. காலில் வந்து வீக்கமும் இருக்கும். 2 மாதம் அவங்க மருந்து சாப்பிட்றதுல அவங்களுக்கு அந்த குத்துற வலி முட்டி வலி எல்லாமே நல்லா ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிடல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சோரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம் பௌத்திரம், சிறுநீரக பித்த பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிடல்ஸ், அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டு தாம்பல், சென்னை 600032, கால் 07305744144.